வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, நிஜமது நேசம் கொண்டேன். எழுதியவர் ஷிவானி செல்வம். நம்ம ஷிவானி செல்வம் அவர்கள் எழுதிய மற்ற கதைகளோட கிண்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமா அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி ஷிவானி செல்வம் அவர்களுடைய மற்ற கதைகளை படித்து மகிழலாம். வாங்க கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 8. 7 மாதம் அதித்தி ஞாபகம் வந்தவளாக, பிளவுஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சு மாமூ என சிரமப்பட்டு சினங்கிக் கொண்டிருந்தாள். விக்ரமனோ, பிளவுஸ் சின்னதாகலாமோ டாலிங், நீதான் பெருசாகிட்ட என்று கிண்டல் அடித்தான். அவன் வயிற்றில் குத்தியவள், ரெண்டும் ஒன்னுதான், எனக்கு இப்ப மெட்டர்னிட்டி கவுன் வேணுமாமோ, வாங்கித்தாங்க என அடம் பிடிக்கவும், அவளை ஏங்க விடாமல் மறுநாளே அவள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு டிரெஸ் வாங்கி குவித்தான் விக்ரமன். சாயங்காலம் அந்த கவுனை அணிந்து நடைப்பயிற்சிக்கு கிளம்பியவளை கண்ட நாச்சியம்மை, ஹே குட்டி, என்ன டிரெஸ் இது? அழகா சுங்குடிச்சேல கட்டுனா இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்ல என கடிந்து கொண்டார். அதித்தி பதில் கூற முடியாமல் முழித்தாள். உட்புகுந்த விக்ரமனோ, டாக்டர் தான் நாச்சுமா இந்த டிரெஸ் போட சொன்னாங்க என்று அவளை காப்பாற்றி ரகசியமாய் அழவம் காட்டினான். நாச்சியம்மை அவளிடம் பால் நிறைந்த டம்ளரை கொடுத்து, இதை குடிச்சிட்டு போ, வெறும் வயத்தோட நடந்தா புள்ள என்னாகிறது என்றார். அவரின் கவனிப்பில் மனம் நிறைந்தவள் பாலை அருந்துவிட்டு தன் கணவருடன் புறப்பட்டாள். பாவம், அவளுக்கு தெரியவில்லை அந்த கவனிப்பு தனக்கானது அல்ல, தன் குழந்தைக்கானது மட்டுமே என்று. வாக்கிங் செல்லும் வழியில் அதித்தி பஞ்சுமிட்டாய் கேட்க, சுகாதாரமானது இல்லை என வாங்கித்தர மறுத்தான் விக்ரமன். அவனிடம் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான் என அவன் பலவீனத்தில் கை வைத்தாள் அதித்தி. மாமு பாருங்க, இப்ப நீங்க வாங்கி தரலனா நான் அம்முகிட்ட நீங்க இல்லாதப்போ உங்களை பேட் டேடின்னு சொல்லி அவ மனசுல உங்களை ஒரு வில்லனா பதிய வச்சிருவேன், ஜாக்கிரத என மிரட்டவும் அரக்க பறக்க ஓடியவன் பஞ்சு மிட்டாயை வாங்கி வந்து அவள் வாயில் திணித்தான். அவனை கண்டு அசட்டு சிரிப்பு சிரித்தவள் சாப்பிட்டுக் கொண்டே மீண்டும் தன் நடைப்பயிற்சியை தொடர்ந்தாள். ஆனால் மார்பும் வயிறும் பெருத்திருந்ததால் சிறிது தூரத்திற்கு மேல் அவளால் நடக்க முடியவில்லை. கால் வலியில் தன் வயிற்றை பிடித்துக் கொண்டே ஓரிடத்தில் அமர்ந்து விட்டாள். தன்னை தாண்டி செல்லும் தன் கணவனை அழைக்கும் நோக்கில் வேகமாக அவள், அவசர ஆம்புலன்ஸ் 108 என அவனுக்கு தான் வைத்த செல்ல பெயரை தன்னையும் அறியாமல் கத்த, அதனை கேட்டு விக்ரமன் வருவதற்குள் அங்கு வாக்கிங் சென்று கொண்டிருந்த கூட்டம் வந்துவிட்டது. அவளை சுற்றி நின்று கொண்டு, என்ன செய்துமா, ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா என்றும் பதறியது. ஐயோ என்று நின்றிருந்தவள் தன் கணவன் தன் அருகில் வரவும் ஆசுவாசம் அடைந்து அவனை அணைத்துக் கொண்டாள். விக்ரமனை கண்டதும் வந்த கூட்டம் கலைந்து சென்றது. ஹே லூசு, பொது இடத்துல இப்படிதான் கூப்பிடுவியா என்றவனை தள்ளிவிட்டவள், ஏன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க என்று இடுப்பில் கை வைத்துக் கொண்டு மிரட்டினாள். அதற்கு அவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன், சாரிடி, இப்ப போலமா என கைத்தாங்கலாக அவளை அழைத்து சென்றான். 8 மாதத்தில் அடிக்கடி தன் வயிற்றில் மிகுந்த வலியை உணர்ந்த அதித்தி சில நேரங்களில் தூக்கம் வராமல் புரண்டாள். நன்கு குருட்டை விட்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனை எழுப்பி, நான் இங்க வலியில தூங்காம இருக்கேன், நீங்க மட்டும் நல்லா சொகுச தூங்குறீங்களா, எனக்கு இப்ப குப்புற படுத்து தூங்கணும் போல இருக்கு என தேம்பி தேம்பி அழுது அவனையும் தூங்க விடாமல் செய்தாள். அப்போதெல்லாம் ஹார்மோன் மாற்றத்தினால் உண்டாகும் அவளின் குண மாற்றத்தில் விழி பிதுங்கி நிற்பான் விக்ரமன். பின் அவளுக்காகவே வயிற்றை மெதுவாக தடவி கொடுத்து கால்களுக்கிடையில் தலையணை வைத்து அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு தூங்க வைக்கும் அணுகுமுறையையும் கற்றுக்கொண்டான். ஆம், அவனே சில சமயம் அவளின் வலி நிவாரணியும் ஆகி போனான். ஒரு நாள் மதியம் போனில் மெல்லிசை பாடல்களை ஓடுவிட்டு அதனை தன் ஹெட்போனுடன் இணைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அதித்தி. அம்முழுவும் அமைதியாக பாட்டை ரசித்துக் கொண்டிருந்தது. இதனை சோஃபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த விக்ரமன் தன் போனில் குத்து பாடல்களை ஓடவிட்டு அவள் ஹெட்போனுடன் இணைத்தான். கருத்தவன்லாம் கலிஜாம் கிளப்பி விட்டாங்க என தொடங்கும் அப்பாட்டின் போடு தக்காளி என்ற பீட்டிற்கு விக்ரமனின் தவ புதல்வியும் சேர்ந்து ஆட ஆரம்பித்தாள். வயிற்றில் குழந்தையின் அசைவை உணர்ந்து விழித்தவள் வயிற்றை தடவி கொடுத்து, என் புஜ்ஜுமாக்கு என்னாச்சு என்று விசாரிக்க, அப்போதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் பாடல் அவள் கருத்தை கவர்ந்தது. இது தன் கணவனின் வேலை என்பது புரிய அவனை முறைத்து பார்த்தாள். அவனோ, இது என் ரவுடி பேபிடி, இப்படி பாட்டு கேட்டதா மேடம் சுறுசுறுப்பா இருப்பாங்க, இல்லனா உன்ன மாதிரி தயிர் சாதம் ஆகிருவா என் பொண்ணு எனவும் போனை அவன் மேல் தூக்கி எறிந்தாள் அதித்தி. தன்னை நோக்கி பறந்து வந்த போனை கரெக்டாக கேட்ச் பிடித்தவனை கண்டு உதட்டை சுழித்தவள் மீண்டும் தன் உறக்கத்தை தொடர்ந்தாள்.
இப்படியாக ஒவ்வொரு நாளும் கடக்க 9 மாத தொடக்கத்தில் அவளுக்கு வளைகாப்பு நடத்த வேண்டும் என்கிற பேச்சும் எழுந்தது. அதன்படி சிறிய விழாவாக நடத்த ஏற்பாடு செய்தார் நாச்சியம்மை. தன் மனைவிக்கு பழுத்த தக்காளி நிறத்தில் உடல் முழுவதும் தங்க நிற நூலால் இழைக்கப்பட்ட பட்டு புடவையை தேர்ந்தெடுத்தவன் அதே நிறத்தில் தனக்கும் ஷர்ட் ஒன்றை ஆன்லைனில் ஆர்டர் செய்தான். விழா நாளில் கீர்த்தியின் உதவியுடன் பட்டுப்புடவை கட்டி முடித்த அதித்தி நாச்சியம்மை கொடுத்த தன் மாமியாரின் நகைகளை கையில் எடுத்து பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இவ்வளவு நாள் ஏன் இவர் இதை என்னிடம் தரவில்லை? அலங்காரம் முடித்தவுடன் கீர்த்தி அதித்தியை ஊஞ்சலை நோக்கி அழைத்து சென்றாள். தாய்மையின் பொலிவுடன் தங்க பதுமையென நடந்து வருபவளை கண்டு கண் இமைக்க மறந்தான் விக்ரமன். அவனை கண்ட கண்ணனும், டே ரொம்ப வழிதுடா, தொடச்சுக்கோ என கேலி செய்ய, அதனை சட்டை செய்யாதவன், கீர்த்தி அண்ணி அந்த பக்கம் இருக்காங்க, நீங்க அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கண்ணா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று தன் வேலையிலேயே கண்ணாயிருந்தான். தன் மனைவி அணிந்திருந்த ஒட்டியானம் சிசு சுமந்த வயிற்றின் மேல் பதிந்து குழந்தையின் தலையில் கிரீடம் வைத்தாற்போல் இருக்க ஆச்சரியமாய் பார்த்தான். தன்னை காணும் மனைவிக்கு பறக்கும் முத்தம் ஒன்றையும் இடையே அனுப்பி வைத்தான். கீர்த்தியின் மூத்த மகள் நிகாரிகாவை அதித்தியின் மடியில் அமர வைத்து வளையலை முதலில் குழந்தைக்கு அணிவித்தனர். அடுத்து விக்ரமனை அழைத்து அதித்தியின் அருகில் அமர வைத்து அவர்களுக்கு ஆர்த்தி சுற்றினர். பின் ஒவ்வொருவராக வந்து அதித்தியின் கைகளில் வளையல்களையும் அணிவித்தனர். ஓரமாக நின்றிருந்த நாச்சியம்மை அதித்தியின் மகிழ்ச்சியை கண்டு, உன்னால் எவ்வளவு முடியுமோ சந்தோஷப்பட்டுக்கோ குட்டி, ஏன்னா பின்னாடி உன்னால சிரிக்க முடியுமோ என்னவோ தெரியல என வன்மமாக நினைத்துக் கொண்டார். டியூ டேட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்பே அதித்திக்கு வலி எடுக்க அனைவரும் அவளை மருத்துவமனையில் சேர்த்தனர். முதலில் லேசாக ஆரம்பித்த வலியானது நேரம் ஆக ஆக அவளை இம்சித்தது. கடைசி நிமிடத்தில் உடலின் எலும்புகள் எல்லாம் நொறுங்கும் அளவிற்கு ஏற்பட்ட வலியில் கதறி துடித்தவள் தன் இறுதி மூச்சை பிடித்துக் கொண்டு தங்கள் பெண்ணரசியை ஈன்றெடுத்தாள். வெளியேறிய குழந்தையின் அழுகுரல் வெளியே பதட்டத்துடன் நின்றிருந்தவர்களின் செவியை தொட்டு நிம்மதி மூச்சை வெளியிட செய்தது. குழந்தைக்கு கதகதப்பை கொடுக்க தாயின் வெற்று மார்பில் படுக்க வைத்த மருத்துவர், குழந்தை இப்பூவியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ தொப்புள் கொடியை ரிப்பன் போல் வெட்டி வரவேற்றார். அனைத்து சோதனைகளையும் முடித்த மருத்துவர் குழந்தையை செவிலியிடம் கொடுக்க அவர் அவளை சுத்தம் செய்து வெளியே ஆர்வமுடன் நின்றிருந்தவர்களிடம் நீட்டி, பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றார். குழந்தையை முதலில் தான் ஏந்திய நாச்சியம்மை, அலமு என தழுதழுத்த குரலில் அழைக்க அவரின் அழைப்பில் கண்களை திறந்து பின் ஒளியால் இமை மூடிக்கொண்டது அந்த பிங்க் நிற பூச்செண்டு. தன் வாழ்வே நிறைவு பெற்ற மகிழ்ச்சியில் இருந்தான் விக்ரமன். நாச்சியம்மையிடமிருந்து குழந்தையை தன் கைகளில் ஏந்தியவன் வெங்காய நிறத்தில் முழங்கை அளவில் இருந்த அந்த சிறிய ரோஜா மொட்டை கண் கொட்டாமல் பார்த்தான். பின் கலங்கிய கண்களுடன் தன் அமுலவின் நெற்றியில் முத்தம் பதித்தான். தன் தந்தையின் மீசை குத்தியதில் வலி தாங்காமல் வீரிட்டழுதாள் அமுலு. அனைவரும் குழந்தையை கைகளில் ஏந்தி கொஞ்சியவுடன் குழந்தையை அதித்தியிடம் தூக்கி சென்று அவளுக்கு பால் கொடுக்குமாறு அறிவுறுத்தினார் நாச்சியம்மை. பால் கொடுக்க தெரியாமல் தடுமாறியவளுக்கு ராதா தாயாயிருந்து பல அறிவுரைகளை வழங்கினார். அனைத்து சோதனைகளையும் முடித்து 2 நாட்களில் வீட்டிற்கு திரும்பினர் தாயும் சேயும். வீட்டிற்கு வந்தவளை தங்க தட்டில் வைத்து தாங்கினான் விக்ரமன். ஒரு நாளின் 19 மணி நேரமும் தூங்கிக் கொண்டிருந்த அமுலுவை பார்த்துக் கொள்வதற்காகவே தன் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதித்தியுடனேயே காவல் கிடந்தார் நாச்சியம்மை. பால் கொடுக்க மட்டும் குழந்தையை அவரிடம் தருபவர் மற்ற நேரங்களில் எல்லாம் தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். இப்படி 2 மாத காலமும் கோழியானது குஞ்சை எப்படி அடைக்காக்குமோ அதுபோலவே அதித்தியையும் அலமுவையும் பார்த்துக் கொண்டனர். அது தன்னை ஆம்லெட் போடத்தான் என தெரியாத அதித்தியும், இந்த குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டது தன் பூர்வ ஜென்ம புண்ணியம் போல என எண்ணிக்கொண்டாள். குழந்தை பிறந்து 2.5 மாதம் ஓடிய நிலையில் அதித்தியும் விக்ரமனும் இணைந்து குழந்தைக்கு ஆராத்யா என்ற பெயரை தேர்ந்தெடுத்தனர். வீட்டில் இருந்தவர்களும் அதனை நல்ல பெயர் என ஆமோதிக்க ஒரு நாள் பெரிய விழாவாக எடுத்து குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டுமென விரும்பினார் நாச்சியம்மை. அதன்படி ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவிற்கு 2 வாரங்களே இருந்த நிலையில் விக்ரமனை தன் அறைக்கு அழைத்தவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அவனுடன் ஏதோ பேசினார். அவருடன் பேசி முடித்து வெளியே வந்தவன் நேராக தன் அறையின் பால்கனியை வந்தடைந்து தலையை பிடித்துக் கொண்டு தோய்ந்தமர்ந்தான். பின் தீர யோசித்து தன் மனதில் எடுத்த முடிவுடன் அதித்தியிடமிருந்து விலக ஆரம்பித்தான்.
அதன் தொடக்கமாய் பெரும்பாலும் தன் அலுவலகத்திலேயே முடங்கிக் கொண்டான். வீட்டிற்கு வந்தாலும் குழந்தையை மட்டும் கொஞ்சிவிட்டு சுருண்டு படுத்துக் கொண்டான். அதித்திக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அவனுக்கு தொழிலில் ஏதோ பிரச்சனை போல என நினைத்துக் கொண்டவள் அவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் விலகியே இருந்தாள். அதுதான் அவள் செய்த மிகப்பெரிய தவறு என பின்னால் உணர்ந்தாள். ஒருவேளை இப்போதே அவன் சட்டையை பிடித்து, தொழில என்ன பிரச்சனை இருந்தா என்ன, அதை வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு வந்துடணும், இங்க என்னையும் அம்ளுவையும் பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் என அவன் கண்ணை பார்த்து பேசியிருந்தாலோ, இல்லை தொழில உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று அவனை தன் மடியில் படுக்க வைத்து தலை கோதியிருந்தாலோ உண்மையின் சிறு துரும்பையாவது கண்டுபிடித்திருக்கலாம். பின்னாளில் தனக்கு கிடைக்கவிருக்கும் பெரிய ஏமாற்றத்தையும் தடுத்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் ஏமாற தயாரானால் அதிதி. விக்ரமனை போலவே மற்றவர்களும் அவளை விட்டு நைசாக விலக ஆரம்பித்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அவளிடமிருந்து குழந்தையையும் தூக்கிச் சென்றனர். குழந்தையை குளிக்க வைக்க வேண்டும் என்று தன்னுடன் எடுத்து செல்லும் ராதா அவள் பசியால் அழுதால் மட்டுமே அதித்தியிடம் தந்தார். அடிக்கடி குழந்தையை கேட்டு சங்கடப்படுத்த விரும்பாத அதித்தியும் பொறுமையாக இருந்தாள். சிறிது நேரம் குழந்தையை வைத்திருக்கிறேன் என்று கீர்த்தியும் கிஷோர் பைய பாப்பா கேட்டு அழறாம் என ஸ்ருதியும் நாச்சியம்மையின் ஆணைக்கேற்ப அம்ளுவை மாற்றி மாற்றி எடுத்து சென்றனர். முதலில் அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அதித்தி பிறகுதான் தன் தனிமையை உணர ஆரம்பித்தாள். தன் கணவன் தற்போது தன்னிடம் இயல்பாக கூட பேசுவதில்லை என்பதை உணர்ந்தவளுக்கு அழுகை பிரவாகமாய் ஊற்றெடுத்தது. அருகில் நெருங்கலாம் என்றாலும் அவன் பார்க்கும் என்னை விட்டு எட்டினில் என்ற அந்நிய பார்வையிலேயே நொந்து திரும்பினாள். இவ்வாறான நிலையில் விழாவிற்கு 4 நாட்களுக்கு முன்பு குழந்தையை தேடி நாச்சியம்மையின் அறைக்கு சென்றாள் அதித்தி. அங்கு அவள் பால் கொடுக்க அம்ளுவை கேட்க, நான் ஏற்கனவே அவளுக்கு புட்டி பால் கொடுத்துட்டேன், நீ கொடுக்க தேவல்ல என்றார் நாச்சியம்மை. பால் கட்டி நின்ற அதித்தி அணைக்கட்டிய கண்ணீரை எவ்வளவு முயன்றும் அடக்க முடியவில்லை. நிஜமது நேசம் கொண்டேன் அத்தியாயம் 8 நிறைவடைந்தது. நன்றி.